சிவன் கோயிலுக்கு செல்வதாலும் அங்கு நம் சென்று சிவனுக்கு விளக்கு ஏற்றுவதாலும் ஏற்படும் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டெய்லி கோயில் போகணும்னு நினைப்போம் அப்படிதானே, ஆனால் நடக்காது. ஏன்னா நம்மளால் டெய்லி கோவில் போக முடியாது. நம்ம ஊர்களில் எல்லா ஊர்லேயுமே சிவன் கோயில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு 1 கிலோமீட்டரோ இல்லை 2-3 கிலோமீட்டரோ அந்த டிஸ்டன்ஸில் தான் கண்டிப்பாக கிலோமீட்டரில் தான் நமக்கு கோவில் இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம தான் டெய்லி போக முடியாது, ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படி இருப்போம். ஸோ அதாவது அந்த சனிக்கிழமை வாரத்தில் இறுதி நாள் சனிக்கிழமை நம்ம கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே தரப்படுகிற விளக்கு ஏற்றணும். அதுலேயும் எக்ஸ்பெஷலி என்னென்னா அந்த எள்ளு எண்ணெய் கொடுப்பாங்க, அது நம்ம வாங்கி நம்ம எரிக்கும் பொழுது நம்மளோட தீய சக்தி, நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்தி, தீய குணம், கெட்ட குணம், இது எல்லாமே இந்த தீயோட போகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி, அதாவது சனிக்கிழமை நம்ம அந்த எள்ளெண்ணெய் எரிக்கும் போது நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம பசங்களுக்கோ யாருக்கோ வந்து அந்த சனி பகவானோட அந்த தொல்லை இருந்துச்சுன்னா அதுவும் கூட விலகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம நெய் தீபம் ஏற்றதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் செழிக்கும் இல்லையா. எப்படின்னா செல்வம் செழிக்கும்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான வேலைகளும் பார்க்கணும். கடவுள் வந்து நமக்கு வந்து அந்த செல்வத்தை எப்படி உண்டாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது நமக்கு வழிகாட்டுவார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து உடல் அளவில் ஒரு பலத்தையும் கொடுப்பாரு நம்ம தெய்வத்திட்ட வேண்டும் போது. அது தெய்வம் தான் நமக்கு வந்து வழங்கும் அப்படிலாம் கிடையாது, நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். அதனால் வாரத்தில் எழுதினால் கண்டிப்பாக நம்ம சிவன் கோயில் போகணும். கண்டிப்பாக போயிட்டு அந்த சிவனுக்கு சார்ந்த அந்த செவ்வரளி மாலை அதெல்லாம் போட்டு அந்த சாமியை வணங்கிட்டு வரும்போது மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம வாரத்தில் டெய்லி போக முடியாது, அதனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சனிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறந்த நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி புரட்டாசி கரடு சேவன் நல்லம சனி சனிக்கிழமை எல்லா சிவன் கோயிலுமே சிறப்பு வழிபாடெலாம் இருக்கும், டெய்லியுமே சிறப்பு வழிபாடு இருக்கும். அதுலேயும் சனிக்கிழமை நல்ல உகந்த நாள் சொல்லிட்டு நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வார வாரம் நம்ம சிவனை போய் வணங்கி எள்ளு எண்ணெய் எரித்து நெய் தீபம் ஏற்றி வரும்போது நம்ம வீட்டில் கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும், வீட்டில் உள்ள தீய சக்தி தீய குணங்கள் எல்லாமே மாறி போகும். ஓம் நமசிவாயா.